SRM Institute of Hotel Management. வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். Admissions open now. அழையுங்கள் 9840609671. தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விஷச்சாராய உயிரிழப்பு தொடர்பாக தமிழக அரசுக்கு தேசிய மனிதுரிமை ஆணையம் நோட்டீஸ். ஒரு வாரத்திற்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபிக்கு உத்தரவு. யானைகள் வழித்தடம் தொடர்பாக சட்டமன்றத்தில் அமைச்சர்கள் மதிவேந்தன் துரைமுருகன் இடையே காரசார உரையாடல். எதுவும் தெரியாமல் அரைகுறையாக பதில் சொல்ல முடியாது என மதிவேந்தன் கூற துரைமுருகன் அதிருப்தி தெரிவிக்க சலசலப்பு. இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க கூட்டுப்பணிக்குழு கூட்டத்தை நடத்த வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியிருக்கும் கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழகத்திற்கு நிலுவையில் உள்ள 5.36 TMC காவிரி நீரை திறந்துவிட வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் கர்நாடக அரசுக்கு உத்தரவு. மக்களவையில் தமிழ்நாடு புதுச்சேரியைச் சேர்ந்த 40 எம்பிக்கள் தமிழில் பதவியேற்பு. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி திமுக உறுப்பினர் தயாநிதி மாறன் முழக்கம். மக்களவையில் ஜெய் பாலஸ்தீன் என முழங்கி அசாசுதீன் ஒவைசி பதவி பிரமாணம் எடுத்ததால் சர்ச்சை. ஒவைசியின் கோஷம் முற்றிலும் தவறானது, அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என அமைச்சர் கிஷன் ரெட்டி கருத்து. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 41வது முறையாக நீட்டிப்பு. வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிய மனு ஜூலை 1 தேதிக்கு ஒத்திவைப்பு. பிரதமர் மோடி அடுத்த மாதம் ரஷ்யாவுக்கு வரவிருப்பதாக ரஷ்ய நிறுவனங்கள் செய்தி வெளியீடு. இந்திய பிரதமரின் ரஷ்ய வருகைக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் திட்டவட்ட தகவல். நீலகிரி, கோவை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு. அடுத்த 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் வழக்கத்தை விட அதிகரிக்கும் என்றும் கணிப்பு. டெல்லி மதுமான கொள்கை முறைகள் தொடர்பான பணமோசடி வழக்கு. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு விசாரணை நீதிமன்றம் வழங்கிய ஜாமீனுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் தடை.